மர்ஜரி ஆசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மேட்டில் முட்டி போட்டுக்கணும். உங்கள் கைகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்கள் முட்டிலேருந்து ஒரே சீராக ஒரே நேர் லைனில் இருக்கணும். கை நல்லா விரிஞ்சாப்பில் வச்சுக்கோங்க. சேர்த்து வைக்கிற பிரச்சனை என்னென்னா, நிறைய நேரம் உங்களால் கையை வைக்க முடியாது. ஏன்னா உங்கள் விரிஸ்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால வெயிட் அவ்வளோ உங்களுக்கு தாங்க முடியாது. அதனால் நல்லா விரிஞ்சாப்பில் வைக்கும் போது என்ன ஆகணும்னா, உங்கள் வெயிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் நீங்கள் நிறைய நேரம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டோ இப்படி வைக்க வேண்டாம், இதை லூஸாக ஃப்ரீயாக இப்படி விடலாம். இன்ஹேல் பண்ணும்போது மேலேயும், எக்ஸேல் அதாவது மூச்சு வெளியே விடும்போது வயிற்றை உள்ளே இழுத்துக்கிட்டு உள்ளே பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுங்க, மேலே பாருங்கள் மெதுவாக. மூச்சு வெளியே விடுங்க. வெளியே விடும்போது வயிறு பகுதி உள்ளே போய் ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகினதுக்கப்புறமா மூச்சு உள்ளே மெதுவாக மேலே பாருங்கள். மெதுவாக வயிறுக்குள்ளே இழுத்து, இந்த மாதிரி வயிறு உள்ளே இழுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வயிறில் உங்களோட இரத்த கசவு இல்லாமல் இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக சீராக அமையும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, உங்கள் ரைட் கையை மெதுவாக மேலே தூக்குங்க. தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டு மெதுவாக அதை உள் பக்கமாக விடுங்க. இந்த மாதிரி விடும்போது உங்கள் தலை கீழே பதியும். இந்த மாதிரி பதியும் போது கையை மேலே இழுத்துக்கலாம். மெதுவாக மூச்சு உள்ள வெளியே, ஒன் டூ த்ரீ. அந்த கை எந்த கை மேலே இருக்கோ அதை மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கையை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி முன்னாடி எந்த பொசிஷனில் இருந்தோ அந்த பொசிஷனுக்கே வைங்க. இன்னொரு கை எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே தான், லெஃப்ட் கை மேலே நல்லா தூக்கி உள்ளே ஸ்லோவாக விடணும். இந்த மாதிரி விடும்போது உங்கள் தலை ஃப்ளோரில் பதியும். ரைட் கையை மெதுவாக மேலே தூக்கி உங்கள் பாம்ஸ் அதாவது உங்கள் கையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மெதுவாக உங்கள் கையை கீழே இறக்கிடுங்க. அதே மாதிரி தான் எந்த பொசிஷனில் கை இருந்ததோ அந்த பொசிஷனுக்கே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. மர்ஜரி ஆசனா இதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அந்த நிறைய நேரம் நிற்கிற ப்ராப்ளம், நிறைய நேரம் உட்காரும்போது இடுப்பு வலிக்கிற ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கும்.